الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள், அசருடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறான். பல சிரமங்களோடு எம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பை சீராக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வருகையை கபூல் செய்து, உங்களுடைய நீயத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து, அவனுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் நமக்கு தந்து மேலான சொர்க்கத்துக்குரியவர்களாக அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமதியான ஒரு நேரம், பெருமதியான ஒரு நாள் நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், அப்படியான ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம். அப்படியான ஒரு பெருமதியான நேரத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களில் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கின்றனவோ அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. துவாவுடைய இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கொள்ள நல்லா செய்வாங்க. யாரும் யாருடையும் பேசவானம், பேசப்படக்கூடியது கொஞ்ச நேரம், அதனால பெருமதியாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளும் நல்ல ரகம் செய்வார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எம்மை எல்லாம் இந்த உலகத்திலே மிக பெரும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் எமக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் மறுமையை சம்பாதிப்பதற்காக. மௌத்துக்கு பின்னாலே உள்ள அந்த நிரந்தரமான மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் தந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து வாழ்வார்களோ அவர்கள் என்னதான் கஷ்டநிலை வந்தாலும் இது அல்லாஹ்வுடைய முடிவு என்று பொருந்தி கொண்டு வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் முழுக்க இருக்கும் மறுமையாகத்தான் இருக்கும். அப்படியான நோக்கத்தோடு வாழ வேண்டியவர்கள் தான். ஆனால் இன்று அல்லாஹுவை, அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நினைத்து வாழ்பவர்களை விட மறந்து வாழ்பவர்கள் தான் அதிகம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு என்று தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு அமானிதம். இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் எப்படி தந்தானோ அதை நிச்சயம் நாளை மறுமையில் கேட்கவிருக்கிறார். உனக்கு தந்த ஆயுள் காலத்தை நீ எப்படி கழித்தாய் என்ற கேள்வி நிச்சயமாக ஒவ்வொரு ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்கிறது. ஒவ்வொரு வாலிப ஆணிடமும் பெண்ணிடமும் அல்லாஹ் கேட்க போகிறான், வாலிபனே, வாலிப பெண்ணே, உனக்கு தந்த வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? இந்த கேள்விகளுக்குரிய பதில் தயார் செய்ய வேண்டிய உலகம் இந்த உலகம் தான். தயார் செய்து விட்டோமா தாய்மார்களே, சகோதரிகளே? மறுமைக்காக வேண்டி என்ன அமல் செய்திருக்கிறோம் அவரவர் சிந்தியுங்கள். மறுமைக்காக வேண்டி ஐந்து நேர தொழுகை சரியாக தொழுதேனா, சுன்னத்தான தொழுகைகளை சரியாக தொழுதேனா, மறுமைக்காக வேண்டி எத்தனை குர்ஆன்களை ஒதுமுடித்திருக்கிறேன், மறுமைக்காக வேண்டி எவ்வளவு சதக்காக்கள் கொடுத்திருக்கிறேன், மறுமைக்காக வேண்டி என்ன அமல்கள் அதிகமாக செய்திருக்கிறேன், சிந்தித்ததுண்டா தாய்மார்களே, சகோதரிகளே? இவைகளெல்லாம் சிந்தித்தால் உலகத்திலே அமல் செய்வது லேசி. நாமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெருமதியான ஒன்று என்ன தெரியுமா? அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரர்களாக இருக்கட்டும், எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் மன நிம்மதி. எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை அதுதான்.
உள்ளத்தில் நிம்மதி இல்லையே, உள்ளத்தில் கவலைகள் நிறைந்து, அது பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைப்பில் கவலை உள்ளத்திலே குடிகொண்டு நிம்மதிகள் எல்லாம் இழந்திருப்பதாக பலர்கள் கவலைப்படுகிறார்கள். நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே, அந்த நிம்மதியை எம்மோடு தக்க வைப்பதற்கு என்ன வழி? அந்த நிம்மதிக்கு காரணம் சொத்தில்லாமல் இருப்பதுதானா? கையில வசதிகள் இல்லை அதனாலதான் நிம்மதி இல்லையா? அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் தான் காரணமா? அல்லது ஒழுங்கான வீடு இல்லை, குடிசை வீட்டில் இருக்கிறோம், சின்ன ஒரு வீட்டில் இருக்கிறோம், இதுதான் மன நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணமா? என்ன பிரச்சனை? மன நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எதுல மன நிம்மதி இருக்குது என்று சொல்லுகிறானோ அதுல மன நிம்மதியை தேடாததுனால இன்றைக்கு நாங்கள்லாம் மன நிம்மதிகளை தொலைத்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் சாலிஹான அமல் செய்வார்களோ, இதுதான் விஷயம், யார் சாலிஹான அமல் செய்வார்களோ, ஃபலனுஹையன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு மனமான வாழ்க்கை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கை கொடுப்போம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மனமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் சாலிஹான அமல் செய்வார்களோ. எங்களுக்கு தேவை தாய்மார்களே சகோதரிகளே, சாலிஹான அமல், சாலிஹான அமல் செஞ்சா உள்ளத்தில நிம்மதி, வாழ்க்கையில மனம் இருக்கும். எத்தனை பேர் வாழ்க்கை மனமான வாழ்க்கை, எத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை? நிம்மதி இல்லைன்னு எப்பயாவது பேசினா நீங்க உடனே கவனிக்கணும் தாய்மார்களே சகோதரிகளே, தன் கணவனுடைய வருமானத்தை அல்ல, இந்த அமல்கள் எதுல நான் குறைபாடு செய்துட்டேன், என்ன குறை செஞ்சதுனால ஏண்ட உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதி இல்லாமல் ஆக்கிறான். இப்படி பார்க்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இதைத்தான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், நீங்கள் சாலிஹான அமல் செய்தால் நீங்கள் செய்த அமல்களை விட சிறந்த கூலியை நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி. இரண்டு வாக்குறுதி அளிக்கிறான் அல்லாஹ் சாலிஹான அமல் செய்தார். சாலிஹான அமல் என்ன? நேரத்துக்கு தொழுகிறது, அதான் சொன்னதோடு முசல்லாக்கு பெய்துட்றேனா? தாய்மார்களே சகோதரிகளே, தொழுகை எவ்வளவு குறைபாடு செய்யுது, எங்கட தொழுகையுடைய தரம் என்ன, தொழுகைகள் சரியாக இருக்குதா? நாமெல்லாம் நினைத்திருக்கிறோம் தொழுகை என்பது ஒரு சாதாரணமான ஒரு அமல் என்று. தாய்மார்களே சகோதரிகளே, தொழுகை என்பது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள நேரடியான தொடர்பு, நேரடியாக அல்லாஹுவை அடைவதற்குரிய ஒரு வழி தொழுகை மட்டும்தான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது தொழுகை. அல்லாஹ்வோடு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹுவை கூட வைத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தொழுகை. இன்பமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழு வானத்துக்கு அப்பாலே அழைத்து அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் கண்ணியமான பரிசு தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து வந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களே, நேரடியாக அல்லாஹ்வோடு பேசுவதற்குரிய சாதனம் வந்துவிட்டது எமக்கு என்று. இப்படி பெருமதியானது தொழுகை என்று எத்தனை பேர் உள்ளத்தால் நினைத்திருக்கிறோம். அல்லாஹ் உபர் என்று தக்பீர் கட்டினதில இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் நான் என்னுடைய ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு தொழுதவர்கள் எத்தனை பேர்?
தாய்மார்களே சகோதரிகளே எத்தனை பேர் தொழுது இருக்கிறோம், அவரவர் நினையுங்கள், நான் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ்வோடு பேசுகிறேன் என்ற சிந்தனையோடுதான் தொழுதேனா? அந்த சிந்தனையோடு தொழுதால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் தாய்மார்களே சகோதரிகளே. எமக்கு மிக விருப்பமான ஒருவர், அவரோடு பேசுகிறோம், அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், சலிப்பு வருமா சலிப்பு வராது? ஏன் அவரோடு பேசுவது என்பது ஒரு இன்பம், ஒரு ஆசை. எத்தனை மணி நேரம் என்றாலும் பேசுவோம். இப்படியே வைத்து பாருங்கள், எமக்கு யார் மிக நேசமானவர்? உலகத்திலேயே நாம் நேசிக்க வேண்டியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதலாவது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பதை ஆசைப்படுவார். சஹாபாக்களுடைய இரவுடைய காலங்கள் ஹர்ரு சுஜ்ஜத வ புக்கியா, அவர்கள் எப்படி தெரியுமா இரவை கழிப்பார்கள்? ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, அழுதவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, படுக்கை விட்டும் விலாப்புறங்கள் ஒதுங்கி, யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅ, இரவுடைய தூக்கத்தை துறந்து விட்டு அந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இரவுகள் எல்லாம் தொழ ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், அல்லாஹ்வோடு பேசுவதென்றால் அவ்வளவு ஒரு ஆசை அவர்கள். அந்த ஆசை எமக்கு இருக்கிறதா தாய்மார்களே சகோதரிகளே? எத்தனை பேர் இன்பமாக நினைக்கிறோம் அல்லாஹ்வோடு பேசுவதை. தொழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் முன்னாலே இருக்கிறார், சுஜூதுக்கு போனால் அல்லாஹ் பக்கத்திலே இருக்கிறாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனு அல்அப்து மின் ரப்பிஹி வஹுவ ஸாஜித், அல்லாஹ் அடியானுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரம் எது தெரியுமா? அடியானுக்கு அல்லாஹ் மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரம், வஹுவ ஸாஜித், அந்த அடியான் சுஜூதில் இருக்கும் போது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் ஒரு பெண், தாய்மார்களே நான் என்று வையுங்கள், அது நான் சுஜூதில் இருக்கும் போது என்னுடைய ரப்பு எங்கிருக்கிறான் தெரியுமா? எனக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறார். ஏன் இருக்கிறான் தெரியுமா? ஃபஅக்ஸரு துஆ, அந்த சுஜூதில் நீங்க துஆ அதிகப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நெருங்கி வார நேரம், எங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் முறைப்பாடு செய்கிறோம். அல்லாஹ் விரும்புகிறான் அடியான் கேட்கிறது. எந்த அளவுக்கு அடியான் அதிகம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த அடியானை தன்னோடு நெருக்கிக் கொள்வார். தாய்மார்களே சகோதரிகளே, எவ்வளவு தேவைகள் உள்ளத்திலே! கணவனிடம் மனைவி சொல்ல முடியாத தேவை மனைவிடம், கணவனிடம் மனைவி சொல்ல முடியாத தேவை மனைவிட உள்ளத்திலே, ஒரு தாயிடம் மகள் சொல்ல முடியாத தேவை, சகோதரனிடம் சகோதரி சொல்ல முடியாத தேவை உள்ளத்திலே, யாரிடமும் யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு தேவை உள்ளத்திலே இருக்கிறதா? நீங்கள் யாரிடமும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்விடம் உங்களுக்கு சொல்ல முடியும். இரண்டு ரக்காத்தை தொழுங்கள், அதிலே ஒவ்வொரு சுஜூதிலும் அல்லாஹ்விடம் எந்த அளவுக்கு நீங்கள் பேச முடியுமோ பேசுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் கொட்டுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, பேசினால்தான் கவலைகள் தீருமா? அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் மனிதர்களிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதர்களிடம் பேசி கவலையை தீர்க்க முடியும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாரிடம் சொல்லுகிறீர்களோ சில வேளைகள் அவர் கணக்கெடுக்காமல் இருக்கலாம், அல்லது உங்கள் ரகசியங்களை கூட வெளியே சொல்லக்கூடியவராகவும் இருக்கலாம்.
இன்று கூட பிறந்தவர்களே நம்ப முடியாத ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம். உங்களுக்கு யாரிடம் சொல்ல முடியும்? அல்லாஹ்விடம் சொல்ல முடியும். யா அல்லாஹ், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது யா அல்லாஹ், அவ்வளவு மனவேதனை உளைச்சலோடு இருக்கிறேன் யா அல்லாஹ், நீயே போதுமானவன் பார்த்து கொண்டிருக்கிறாய் ரப்பே, என் உள்ளத்தின் கவலைகளை போக்கிடு. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன். தன் பிள்ளை தாய்க்கு முன்னால் கவலைப்படும் போது அந்த தாய் அனைத்து எவ்வளவு இரக்கம் காட்டுவாள், ஆறுதலாக இருப்பாள். அந்த தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் என்றால் அந்த அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் காட்டுவாள். நோவினை செய்யப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார், அநியாயம் செய்யப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார், அநீதி இழைக்கப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார், துரோகம் செய்யப்பட்டவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். நோவினை செய்யப்பட்டவர் யாராக இருந்தாலும், என்ன அநியாயம் செய்யப்பட்டவர்களோடு அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் என்ன தேவை இருந்தாலும் முறைப்பாடு செய்யுங்கள் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த அளவுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்ல வேண்டும், உங்கள் செருப்புடைய வார அருந்தால் கூட அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ் என் செருப்புட வார அருந்துட்டு கேளுங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அடியானுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பார். எனவே அல்லாஹோடு இருக்கும் தொடர்பு சீராக வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே. யாராலும் தர முடியாத நிம்மதியை தரக்கூடியவன் அல்லாஹ், யாராலும் தர முடியாத சந்தோஷத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், சந்தோஷத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், உள்ளத்தில் நிம்மதியை உண்டாக்குறதுக்கு சொந்தக்காரன் அந்த நிம்மதிக்கு அல்லாஹ். கைய தூக்குற நேரம் அல்லாஹ்விடத்தில் இறக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அந்த கைய வெறும் கையாக திருப்பி அனுப்புறதுக்கு வெக்கப்படுறான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கிறது வாக்கள் ஒன்றுமே வீண் போகாது தாய்மார்களே சகோதரிகளே. அல்லாஹ்விடம் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே வீண் போக மாட்டான். எதை கேட்டாலும் உண்டு உலகத்தில் அல்லாஹ் தருவான். நான் இவ்வளவு கேட்கிறேன் என்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படலே கைசேலப்படவார். நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுடைய பொறுப்பு. துவா கேட்பது அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற முடிவு அல்லாஹ் எடுப்பார். அல்லாஹ்வுக்கு தெரியும் அடியாருடைய இந்த துவாவை ஏற்பதா இல்லையா. சில வேளைகளில் இந்த பண்பு பெண்களிடம் அதிகம் உண்டு. கேட்பாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்டத்தானே கேட்கணும், கேட்போம் என்று கேட்பாங்க, கதறி அழுது கேட்பாங்க. கேட்டு கேட்டு அல்லாஹ் தரல, சலித்து விடுவாங்க. இவ்வளவு கேட்டும் கிடைக்கலையே தாய்மார்களே சகோதரிகளே. நீங்கள் கேட்டும் அல்லாஹ் தரவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் இன்னும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். நீங்கள் தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் உங்கள் தேவைக்காக வேண்டி அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், நீங்கள் கேட்டதை அல்லாஹ் இன்னும் தரவில்லையா? நீங்கள் இன்னும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். இரக்கமா இல்லையா இது? அல்லாஹ்வுடைய கருணையா இல்லையா? அழ வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லாஹ். தொழுகிறீர்கள் தொழுகிறீர்கள் அல்லாஹ்விடத்தில், கேட்கிறீர்கள் தரவில்லை. அல்லாஹ் விரும்புகிறான் என்னுடைய அடியான், என்னுடைய இந்த அடியான் இன்னும் அழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான், இன்னும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு காலம் அல்லாஹ் தரமாட்டான் என்று நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் நிச்சயம் தருவார், சந்தேகமே கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுடைய துவாவை கபூல் செய்வார். எதுவரைக்கும்? அவன் சந்தேகப்படாமல் இருக்கும் வரைக்கும். அவன் சந்தேகப்படாமல் இருக்கும் வரைக்கும், அதாவது அவள் எங்க ஏற்றுக்கொள்ள போற அந்த துவாவை என்ற சந்தேகம் வந்துடக்கூடாது. அது வரைக்கும் அல்லாஹ் துவாவை ஏற்பார். தாய்மார்களே சகோதரிகளே, உங்கள் துவாக்கள் அல்லாஹ் ஏற்கவில்லை என்றால் கைசேதப்படவார். நாளை மறுமையிலே சிலர்களுக்கு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் சிலர்களுக்கு விசேஷமான கூலி அல்லாஹ் எழுதியிருப்பான். அடியான் சொல்லுவானாம்,
இது என்ன இப்படி விசேஷமான கூலிகள் எழுதப்பட்டிருக்குது. அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே நீ உலகத்தில் கேட்ட துவாக்களில் ஏற்காத துவா இருக்குதே, உலகத்திலேயே உனக்கு தராத துவா இருக்குதே, உலகத்திலே நீ கேட்ட துவாவுக்கு பதிலளிக்காத துவா இருக்குதே, அந்த துவாக்களுக்குரிய நன்மைகள் கூலிகள் தான் இது அடியானே, மகத்தான கூலிகள் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த கூலிகள் எல்லாம் பார்த்து விட்டு அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், உலகத்தில் நான் கேட்ட துவாக்கள் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. தாய்மார்களே சகோதரிகளே, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும்தான் சந்தோஷம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று துவா கேட்க வேண்டாம். கேளுங்கள், அல்லாஹ் தந்தால் அல்ஹம்துலில்லா, தரவில்லை என்றால் அல்ஹம்துலில்லா. ஏன் ரப் விரும்புகிறான் இது எனக்கு கிடைக்க கூடாது என்று. என்ன நோய்க்காக வேண்டி துவா செய்கிறேன், நோய் லேசாகவில்லை, நோயோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நான் உள்ளத்தில் நோவினையோடு இருக்கிறேன், கேட்கிறேன், அதற்கு அல்லாஹ் இன்னும் நோவினை இல்லாமலாக்கவில்லை. அல்லாஹ் விரும்புகிறான் இந்த நோவினையோடு என்னுடைய அடியான் இருக்க வேண்டும் என்று. அவ்வளவுதான், எவ்வளவு லேசான விஷயம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் மீது கெட்ட நம்பிக்கை விடாதீர்கள். நாம கெட்ட எங்க கிடைக்க போகுது அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இவ்வளவு தொழுது தொழுது என்னத்தை கண்டும் அதிகமானவர்கள் சொல்லி விடுகிறார்கள். தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே காண்பதற்காக வேண்டியல்ல நாம் தொழுவது. நாம் தொழக்கூடிய காரணம் மனம் மறுமையில் காண்பதற்கு. இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவுடைய இறக்கைக்கே பொறுமதி இல்லாத உலகம். உங்கள யாராவது கொசுவுடைய இறக்கையை தூக்கி அல்மாரில் வச்சிருக்கிறீங்களா? பெருமதியானது என்று. கொசு செத்தாலே ஒரு தள்ளு தள்ளி விடுகிறோம். அப்படி இருக்கும் போது இந்த உலகம் எந்த மட்டம்? இன்றைக்கு இந்த உலகத்துக்காக வேண்டிய குடும்பங்கள் பிரிந்து, இந்த உலகத்துக்காக வேண்டி சகோதர பந்தங்களுக்கு மத்தியிலே அடிதடி பிரச்சனைகள், எத்தனை உறவுகள் பிரிந்து குடும்பங்கள், அதாவது இந்த உலகத்துக்காக வேண்டி, உலகத்துடைய சொத்துக்களுக்காக வேண்டி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனை. அற்பமான இந்த உலகத்துக்காக யார் எதை கண்டார்கள்? உலகத்தில் இருந்து பிரிந்து போகும் போது அந்த கவனுக்குள்ளே இருந்தது வெறும் உடல் மட்டும்தானே தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை. எப்படி பிறந்தோமோ அதே போல பிறந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய நர்ஸ்மார்கள் ஒரு புடவையால் அந்த புள்ளையை சுத்தி எடுப்பாங்க. அது மாதிரி வஃத்தாகிட்டார், உலகத்துடைய ஆடைகள் கலட்டப்படும். கடைசி ஆடையாக அவருக்கு அணிவிக்கப்படக்கூடியது கஃபன். அணிவிக்கப்பட்டு அப்படியே கொண்டு போகப்படும் கபரடிக்கு. கபருக்குள்ளே வைக்கும் போது வெறும் கவனோடு தான் வைக்கப்படும். அந்த கவனம் அவசரமாக தரித்து போகக்கூடிய கவன் துணி. உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த ஒரு முடிவை காண்பதற்குத்தானே அடையவிருக்கும் நாம் தானே. தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்தில் வாழ வந்தவர்கள் போல ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம், ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம், உள்ளங்களை எல்லாம் நோவடித்துக் கொண்டிருக்கிறோமே. உங்களால் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது தாய்மார்களே சகோதரிகள், யாருக்கும் உள்ளத்தால் கூட அநியாயம் நினைத்து விடாதீர்கள். இன்று பலர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் குடும்பத்தினால், குடும்பத்தினாலே, கணவன் மனைவியால், மனைவி கணவனால், கணவனுடைய குடும்பத்தால், மனைவியுடைய குடும்பத்தால், அண்டை வீட்டார்கள், இரத்த பந்தங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அநியாயம் செய்கிறார்கள். தாய்மார்களே சகோதரிகளே, எம்மால் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது. என்னுடைய நோக்கமே மறுமை என்று வாழக்கூடியவன்,
நான் ஒரு நாளைக்கு கபரை சந்திக்க இருக்கிறேன், அந்த கபர் ஒன்று சொர்க்கத்தின் பூஞ்சோலை நரகத்தின் படுகொலியாக இருக்கும் இல்லை என்றால், அப்படியான ஒரு இடத்தை அடையவிருக்கும் எனக்கு ஏன் நான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்றாவது எமக்குள் இப்படியான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறோமா தாய்மார்களே சகோதரிகளே? எம்மால் நொந்தவர்கள் எத்தனை பேர், எம்மால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்! மிக பயப்பட வேண்டிய விடயம் அநியாயம். அநியாயம் அநியாயம் செய்தவனுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீராக இருந்தாலும் அல்லாஹ் வானத்துக்கு மேலே உயர்த்துவான். அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் ஒரு காபிராக இருந்தால் கூட அவனுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். எவ்வளவு பயப்பட வேண்டும்! எம்மால் யாருக்காவது அநியாயம் நடந்து கண்ணீர் வடித்திருந்தார்கள் என்றால், வேதனை பட்டிருந்தார்கள் என்றால், எம்முடைய மறுமையுடைய நிலை என்ன தாய்மார்களே சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகை தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த அநியாயங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருப்பாக போகும் என்று சொன்னார்கள். நெருப்பாக போகும், எவ்வளவு பயங்கரம்! நாலாந்த நெருப்பு எம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்து வானத்தை நோக்கி போகிறது என்றால், அது ஏன்? நாம் செய்த அநியாயம் உள்ளாலே இருந்து சூழ்ச்சி செய்யாது. யாருக்கும் அநியாயம் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநியாயம் செய்தவனுடைய முடிவுகள் கேவலமாக இருக்கு, கேவலமாக. எம்மால் அடுத்தவர்களுடைய உள்ளம் நிம்மதி அடைந்ததாக இருக்கட்டும், எம்மால் அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைத்ததாக இருக்கட்டும், எம்மால் அடுத்தவர்களுக்கு நலவு நடந்ததாக இருக்கட்டும், அடுத்தவருடைய மன நிம்மதிக்கு ஒரு காரணமாக நாம் இருந்ததாக இருக்கட்டும், மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். தாய்மார்களே சகோதரிகளே, மரணம் என்பது வேகமான ஒன்று. திடீர் திடீர் மரணங்கள் கேள்விப்படுகிறோம், நாளாந்தம் கேள்விப்படுகிறோம். எதிர்பாராத அமைப்பிலே மரணம். பிரயாணம் போவதற்காக வேண்டி வெளியேறுகிறார்கள், வரக்கூடிய நேரம் வீட்டுக்கு ஜனாசா வருகிறது, ஜனாசா வருகிறது. அப்படியான மரணங்கள் எத்தனை கேள்விப்படுகிறோம். வாலிப வயதிலே மரணம், வாலிப சகோதரன் மரணம், வாலிப சகோதரி மரணம், வாழ வேண்டிய வயதில் மௌத்தா போயிட்டுதே, எத்தனை பேர் சொல்லுகிறோம். தாய்மார்களே சகோதரிகளே, எம்முடைய முடிவுகளை அல்லாஹ் எத்தனை வயதில் எழுதி வைத்திருக்கிறார் என்று யாருக்கு தெரியும்? மௌத்து மறைவானது, அந்த மறைவான மௌத்துக்கு தயாராக வேண்டும் இந்த உலகத்தில் தான். என்ன தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம் மௌத்துக்காக? இந்த கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னால் வையுங்கள். என்னுடைய தொழுகை சீராகவில்லை, அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் உள்ள தொடர்பு சீராகவில்லை, தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வை நான் அழைக்கவில்லை, எனக்கும் என்னுடைய கணவனுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு சீராகவில்லை, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு சீராகவில்லை, இன்னும் சில பிரச்சனைகள் வருகிறது. கணவனுடைய வீட்டாலையும் வருகிறது, மனைவியின் வீட்டாலையும் வருகிறது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறார்கள், இந்த இடத்திலே பிரச்சனைகள் உண்டாகிறது குடும்பத்தினாலே. இப்படியெல்லாம் அநியாயங்கள் நடத்திவிட்டு அநியாயங்கள் நடந்ததன் பின்னால் எப்படி ஒரு நிம்மதியான முடிவை அடையப் போகிறோம் தாய்மார்களே சகோதரிகளே? நெருக்கமான இரண்டு உறவுகள், நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இந்த நட்புக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் உண்டாகிறது வெளியிலே. தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்தின் எந்த உறவாக இருந்தாலும் இது தற்காலிகம், உலகத்தில் மட்டும்தான். எம்முடைய மிகப்பெரும் உறவு அல்லாஹ்வோடு நாம் வைக்க வேண்டிய உறவு. அந்த உறவு துண்டித்து விடக்கூடாது. இரத்த வந்த உறவை துண்டித்தவனை அல்லாஹ்வே துண்டித்து விடுவான். அதனால உங்களோட இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து கொள்ளுங்க. இந்த அற்பமான உலகத்துடைய காணிக்காக, அற்பமான உலகத்துடைய புள்ள சண்டைக்காக
அற்பமான இந்த உலகத்தின் சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தாய் தந்தையோடு பேசாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். வண்ணக்கரக்கு தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிந்த சகோதரி இருக்கிறார், சகோதரியை விட்டு பிரிந்த சகோதரி இருக்கிறார். வருடக்கணக்கு தாத்தா தங்கச்சி பேசறதில்லை, நானா தங்கச்சி தம்பி தாத்தா பேசுறாங்க இல்ல. வருஷக்கணக்கு செய்யக்கூடிய அமல்கள் தாய்மார்களே சகோதரிகளே எம்முடைய நெற்றிக்கு மேல உயர்த்தப்படாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வேகமான உலகத்திலே நாம் மறுமையை நோக்கி போகக்கூடிய இந்த உலகத்திலே நாம் தயாராக வேண்டும். மறுமைக்குரிய ஏற்பாடை கொண்டுதான், மறுமைக்குரிய கட்டுச்சாதங்களை எடுத்துக்கொண்டுதான். இந்த உலகம் ஆட வந்த இடம் அல்ல, வாழ வந்த இடம் அல்ல, மறுமைக்குரிய வாழ்க்கை தயாரிக்க வந்த இடம், மறுமைக்குரிய வாழ்க்கை ஏற்பாடு செய்ய வந்த இடம். செய்து விட்டோமா? நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த நேரம் என்று வையுங்கள், இந்த நொடி, இந்த நிமிடம் எனக்கு மௌத்து வருகிறது என்றால் அடுத்த கணம் நான் சந்திக்கவிருக்கும் கபர் சொர்க்கமாக இருக்குமா அல்லது நரகமாக இருக்குமா? தொழுகை சீராக்கியவனாக வாழ்கிறேனா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பெண்ணாகத்தான் வாழுகிறேனா? கணவனை மதித்து நடக்கக்கூடிய பெண்ணாகத்தான் வாழுகிறேனா? உறவுகளை எல்லாம் கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய பெண்ணாக இருக்கிறேனா? நல்ல குணத்தோடு வாழுகிறேனா? யாரை பற்றிய கெட்டெண்ணமும் இல்லாமல் வாழுகிறேனா? குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஹிஜாபுடைய வாழ்க்கை இருக்கிறதா? எங்கே என்னுடைய வாழ்க்கையில் பேணுதல்? இந்த பெண்கள் சமூகம் ஏதோ உலகத்துடைய சில ஆடம்பரங்களுக்காக வேண்டி, அலங்காரங்களுக்காக வேண்டி அடிமைப்பட்டு வாழுகிறது என்று அடிக்கடி எத்தனை பேச்சுகளில் கேட்கிறோம், எத்தனை சம்பவங்கள் கேட்கிறோம், சீரழிந்து போன சம்பவங்கள். இந்நிலையில் வாழ்ந்து இந்த நொடி மௌத்தாகினால் அடுத்த நொடி எம்முடைய கபர் சொர்க்கமாக இருக்குமா? தாய்மார்களே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே கபரை சொர்க்கமாக அடைவதற்காக வேண்டி வாழுகிறோம். மறந்து விடாது, கபரை சொர்க்கமாக அடைவதற்காக வேண்டி வாழுகிறோம். வேற நோக்கம் இல்லை இந்த உலகத்தில். நகநட்ட சம்பாதிக்கிறதுக்கு, பெரிய வீட்டை கட்டி வாழ்றதுக்கு, பெருமையோடு ஆடம்பரமா வாழ்றது கொண்டும் இந்த உலகம் ஒரு பெருவதியான ஒன்று அல்ல. தாய்மார்களே, சொர்க்கத்தை வைத்து பார்க்கும் போது சொர்க்கத்திலே ஒரு கம்பை போடக்கூடிய அளவு இடம் கூட இந்த உலகம் பெருமதி இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அற்பமான உலகம் இது. இந்த உலகத்துக்காக சண்டை சச்சரவு, இந்த உலகத்துக்காக உறவுகள் பிரிந்து, இந்த உலகத்துக்காக அடுத்தவர்களை நோவடித்து, இந்த உலகத்துக்காகவா வட்டி எடுத்து அடகு வச்சு? வட்டி என்பது சர்வ சாதாரணம் என்று பெண்கள் பேசுவார்கள். ஏதாவது சிக்கல் வந்தா, சரி இதை கொண்டே வைங்கிறேன், எங்க வைங்கிறேன், கொண்டு போய் வைங்க, அடகு தயாராகுகிறால் நரகத்தில் தன்னை கொண்டு போய் வைப்பதற்கு. ஒரு பெண் அடகை கொண்டு அடகு வைப்பதற்காக வேண்டி முன் வந்து விட்டால் அவள் முடிவெடுக்கட்டும், நான் என்னை நரகில் கொண்டு போய் வைப்பதற்காக வேண்டி முன் வந்து விட்டேன். வட்டியில் கை வைத்தால் அழித்து விடுவான் அல்லா. யம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வட்டியை அழிப்பேன். வட்டி எடுத்தா உள்ளத்தில் நிம்மதியும் அல்லாஹ் அழிச்சிடுவான். கணவன் மனைவி சேர்ந்து வட்டி எடுத்தாங்கன்னு வைக்கல, அது வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், ஆளுடைய கல்யாணத்துக்காக இருக்கட்டும், வேறு வேறு எந்த விஷயத்துக்காக இருக்கட்டும், எடுத்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்கள் இருவருக்கு மத்தியிலே உள்ள நிம்மதியை கலட்டி விடுவான். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்கு மத்தியில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில பிரச்சனை. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே? அதற்குரிய அடிப்படை காரணம்
வட்டி நிம்மதியை அளிக்கும். சில வீடுகளுக்குள்ள நிம்மதி இல்லை. காரணம், அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது வட்டியை கொண்டு. சில வியாபாரம் வளர்ச்சி இல்லை. காரணம், அந்த வியாபாரத்துக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது வட்டியை கொண்டு. தாய்மார்களே, சகோதரிகளே, வட்டியுடைய விளைவு தெரியுமா? நாளை மறுமையிலே அல்லாஹ் சிலர்களை யுத்தத்துக்கு அழைப்பான். அவர்கள் யார் தெரியுமா? யார் வட்டி உலகத்தில் எடுப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய யுத்தம் செய்வதற்காக வேண்டி உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா என்று அல்லாஹ் சொல்வார். அவ்வளவு பயங்கரமான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு மனிதனை கண்டேன், மிஅராஜுடைய பயணத்தின் போது மனிதனை கண்டேன். பெரிய வயிறு அவனுடைய, அந்த வயிறு வீடு போல இருந்துச்சு, வீடுகள் போல. அதுக்குள்ள இருந்து பாம்புகள் தலையை போட்டுக் கொண்டிருந்துச்சு. நான் கேட்டேன், ஜிபில் இஸ்லாம், இது யார்? இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உலகத்தில் வட்டி எடுத்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள், இரத்த நதியிலே ஒருவர் மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்டார்கள் ஜிபில் அலைஹிஸ்ஸலாம், ஜிபில் அலைஹிஸ்ஸலாம், இது யார்? யா ரசூலல்லாஹ், இவர்தான் வட்டி எடுத்தவர், உலகத்திலே இரத்த நதியில் மூழ்கடிக்கப்படுகிறார். மிக கவனம் தாய்மார்களே, சகோதரிகளே, இதற்கு முன்னெடுத்து இருந்தீர்களா? அவசரமாக அதை முடிப்பதற்குரிய வழியை செய்து விடுங்கள், இதற்கு பின் கை வைத்து விடாதீர்கள். வறுமையோடு வாழ்வது கேவலம் அல்ல. உங்களுடைய தலைவி, சொர்க்கத்தின் தலைவி, உங்களுடைய வழிகாட்டி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விட வறுமையானவர்கள் யார் இருக்க முடியும்? வாழ்ந்த முழு வாழ்க்கை வறுமை. 3 நாட்கள் நோன்பு பிடித்தார்கள், பட்டணியாக நோன்பு பிடித்தார்கள். இன்று தாய்மார்கள், சகோதரிகளே, நம்முடைய கணவன்மாருடைய நிலை என்ன? வருமானம் என்ன? தொழில் என்ன? சில கணவன்மார் வெளிநாட்டில் இருப்பார்கள், இன்னும் சில கணவன்மார் வேறு வேறு தொழில்கள் செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு 2000, 2500, 3000 அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு, 3 நேரம் சாப்பிடுகிறோம், வயிறார சாப்பிடுகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய வழிகாட்டி, சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் ஒன்றும் பெரிய ஒரு கடைக்கு ஓனர் அல்ல, பெரிய ஒரு தொழிலோடு இருந்தவர் அல்ல. அவருடைய தொழில் என்ன தெரியுமா? ஒரு யகூதியுடைய ஈச்சம் மர தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதுதான் தொழில். என்ன சொல்ல வாரென்றால், ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய எதையும் கேவலமாக நினைத்து விட வேண்டாம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கொரோனாவுடைய காலம் வந்துச்சுதே, அந்த நேரம் ஏற்பட்ட சில பொருளாதார வீழ்ச்சிகளால பல பெண்கள் தந்த கணவன், உன்னோட வாழ்விலா உன்னால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஒழுங்கா சம்பாதிக்கிறாய் இல்லை என்று சொல்லி தலாக் சொன்ன சம்பவங்கள் கூட இருக்கு. தந்த கணவனுடைய வருமானம் போதாது என்று கணவனை விட்டு பிரிந்த மனைவிமாரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தாய்மார்களே. வறுமையை பயப்படுகிற அளவுக்காவது நரகை பயந்திருக்கிறோமா? வறுமையை பயந்திருக்கும் அளவாவது அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்திருக்கிறோமா? வறுமை ஒன்றும் கேவலம் அல்ல. அவ்வளவு வறுமையோடு இருந்த பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தின் தலைவியாக பொருந்தி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே மனைவிமார்கள் சொல்லுவார்களாம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்களாம், ஒரு புறையை பார்ப்போம், இரண்டாம் புறையை பார்ப்போம், மூன்றாம் புறையையும் பார்ப்போம். அப்படியாக இருந்தால் 3 நாட்கள் மூன்றாம் புறையையும் பார்ப்போம். நபி அவர்களுடைய வீட்டிலே அடுப்பெரியாது. அடுப்பை எரியறதுக்கு, அடுப்பு எரியறதுக்கு சாப்பாடு சமைக்க ஒன்றுமே இல்லை. யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, சொர்க்கத்தின் தலைவருடைய வீடு. சுபஹானல்லாஹ். வறுமையோடு வாழ்ந்தார்கள், நிம்மதி காணவில்லையா? இன்று 3 நேரம் நல்லா சாப்பிடுகிறோம்,
என்ன கஷ்டம் எனக்கு. ஆனாலும் நிம்மதிகளை தொலைத்து விட்டோம். ஏன்? எம்முடைய வீடுகளோ சொத்து செல்வங்களோ நகை நட்டுகளோ வேறு வேறு எதுவுமே எம்முடைய உள்ளத்தின் நிம்மதிகளை முடிவெடுக்க முடியாது. எம்முடைய உள்ளத்தின் நிம்மதிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவருடைய தொடர்பை சீராக்குங்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், உள்ளத்தில் யாரை பற்றிய கெட்டெண்ணத்தை உண்டாக்காதீர்கள், உள்ளத்தில் களங்கம் உண்டாக்க வேண்டாம், பெருமைகளை உண்டாக்கிக் கொள்ளாதீர்கள், அகங்காரத்தை உண்டாக்காதீர்கள், பொறாமையும் நோயை கொண்டு வராதீர்கள், யாரையும் கீழ்த்தரமாக நினைக்காதீர்கள். அப்படியெல்லாம் இல்லாத உள்ளமாக உங்கள் உள்ளம் இருக்குமாக இருந்தால் அந்த உள்ளம் தான் தாய்மார்களே சகோதரிகளே நிம்மதியின் புறப்படமே. அந்த உள்ளம் நிம்மதியாக இருக்கும். எனவே வாழப்போகும் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் யாரோடும் போட்டி பொறாமை வேண்டாம், நிம்மதியாக வாழ முடியும். அமல்கள் இருந்தால் அங்கே நிம்மதி உண்டு, தொழுகை இருந்தால் நிம்மதி உண்டு. உடைய வீட்டு சூழல்களை சீராக்குங்கள் தாய்மார்களே சகோதரிகளே. உடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது? இன்று வீடுகள், சில வீடுகள் தியேட்டர்கள் போல, என் நேரமுமே படம், என் நேரமுமே பாட்டி. மலக்குமார்கள் வருகையை அல்லாஹ் தடுத்து விடுவார். மகரிபுடைய நேரம் ஆகினால் ஒரு காலம் இருந்தது, வீதி ஓரங்களிலே எல்லாம் குர்ஆன் ஓதல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். இன்று ஷைத்தான் விரும்பக்கூடிய இசைகளும் பாடல்களும் படங்களும் கதைகளும் நாடகங்களும் தான் போய்கொண்டிருக்கிறது என்றால் அந்த வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை படுமா? அந்த வீட்டுக்குள் பரக்கத்து இறங்குமா? தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் இறக்கிய பரக்கத்தை தடுத்து விட்டோம் நாம். எம்முடைய பிள்ளைகள் பிச்சளங்கள், எமக்கு அல்லாஹ் தந்த அமானிதமான சொத்துகள், கண் குளிர்ச்சிகள், அந்த குழந்தைகளை தீன்தாரிகளாக உருவாக்கினோமா? உருவாக்குங்கள் தீன்தாரிகளாக. இன்றைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் சமூகம் வழிகேட்டிலே போய் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு நேர் வழிகாட்டுவது யார்? யார்? பெத்தெடுத்தவர்கள் காட்டவில்லை என்றால் வேறு எவனாவது வந்தால் காட்டப் போகிறான்? தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையை சீராக்குங்கள், உங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பை சீராக்குங்கள், தொழுகைகளை பேணுதலாக தொழுங்கள், சுன்னத்தான நோன்புகளை பிடியுங்கள், திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு பிடியுங்கள், அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே இருந்து அழுது கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அடியான் அழுது சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் என்றால் இந்த அற்பமான உலகத்தின் எதை தரமாட்டார் அல்லாஹ்? அல்லாஹ்வை ரோசம் வர வைக்க முடியும் உங்களுடைய துஆக்கள் மூலம். அல்லாஹ் ரோசப்படுகிறார் என்றால் அது கூட அல்லாஹ்வுடைய அன்பு. அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழியை பாருங்கள். உலகத்தில் சோதனைகள் மிகைக்கும் போது சஞ்சலப்பட்டு விட வேண்டாம், உள்ளங்கள் தடுமாற வேண்டாம். கவலைகளையும் துக்கங்களையும் அல்லாஹ் சஞ்சலங்களையும் பிரச்சனைகளையும் தருகிறான் என்றால் அதில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. என்னுடைய அடியான் என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்று நீங்கள் முடிவெடுங்கள். அப்படி முடிவெடுத்து சுஜூதிலே விழுங்கள். அந்த நேரம் அல்லாஹ் உங்களை நெருங்குவார். நோய் வந்து விட்டதா? சதக்காவை கொடுங்கள், சதக்காவை கொண்டு உங்களுடைய நோய்க்கு நிவாரணம் தேடுங்கள். உங்களுக்கு சொர்க்கமாக அல்லாஹ் தந்திருக்கும் கணவனை மதியுங்கள். அந்த கணவனுடைய துஆ உங்களுக்கு தேவை. இன்று எத்தனை பெண்கள் வாழுகிறார்கள் கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் வாழுகிறார்கள். அந்நிலையில் வாழ்ந்தால், அந்த பெண்மணி மரணித்தால் அவள் எப்படி சொர்க்கம் நுழைய போகிறாள்? தாய்மார்களே சகோதரிகளே, உங்களால் உங்கள் கணவன் வந்துவிடக் கூடாது. இதை யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அந்த மனைவியானவளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகளை அழைத்து, மகளே, உன்னுடைய கணவன் உன்னுடைய சொர்க்கம், அந்த கணவனை நோவடித்து விடாது. எத்தனை தாய்மார்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் உங்கள் மகளை அழைத்து? இது போல ஒரு கணவன் நோவடிக்கிறான் தன் மனைவியை, அந்த கணவனை பெற்ற தாய்
தன் மகனை அழைத்து மகனே உனக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடிய மனைவி அவள் நீ உனக்கு தந்த அமானிதம் அல்லாஹ் உனக்கு தந்த அமானிதம் நோவடித்து விடாதே குடும்பத்தை துறந்து வந்திருக்கிறாள் உன்னோடு வாழ்வதற்கு நோவடித்திடாத மகனே எத்தனை ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் இந்த குடும்பத்திலே பிரச்சனை வருவதற்கு காரணங்கள் கூட யார் ஒண்டி அந்த பெண்ணை பெத்தவங்கட ஃபேமிலி அல்லது மாப்பிள்ளையை பெத்தவட உமா வாப்பா அதே போல சகோதரங்கள் நடக்குதா இல்லையா பிரச்சனை அற்பமான அவசரம் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் ஒரு கேவலம் தேவையா தாய்மார்களே சகோதரிகளே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மறுமையை நோக்கி மறுமையை நோக்கமாக வைத்து வாழ்கிறோம் அதனால இந்த உலகம் அற்பமானது என்பதை உள்ளத்திலே உறுதி கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த பிச்சரா வந்தாலும் இது அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான் என்று நினைத்து அதை தாண்டுங்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தொழுகையை கொண்டு துவாவை கொண்டு அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள் இதுதான் வழி நாம் எல்லாம் படக்கூடிய கஷ்டங்களில் அனுபவிக்க இருக்கும் கஷ்டங்களில் மிகப்பெரும் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா அதுதான் ஒவ்வொருவரும் தப்ப முடியாத கட்டம் சக்கராத்துடைய கட்டம் யாரும் தப்ப முடியாது அந்த சக்கராத்துடைய கட்டம் இருக்கிற தாய்மார்களே சகோதரிகளே யாரும் தப்ப முடியாத ஒரு கட்டம் அந்த நேரம் ஏற்படக்கூடிய வருத்தம் இருக்கிறது உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் 300 தடவைகள் ஒரே பச்சை உடம்பில் உயிரான உடம்பில் 300 தடவைகள் வெட்டினால் எவ்வளவு வருத்தமாக இருக்குமோ குத்தினால் எவ்வளவு வருத்தமாக இருக்குமோ அதை விட வருத்தமானது சக்கராத்துடைய வருத்தம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை உணர்ந்தார்களே என்ன கேட்டார்கள் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைஹி சக்கராத்தில் மௌத் யா அல்லாஹ் சக்கராத்தை மௌத்துடைய சக்கராத்தை லேசாக்கிறியாக இல்லாமல் ஆக்கணும் சொல்லல ஏன்னா இருக்குது நிச்சயமா அல்லாவே சொல்லிட்டார் சக்கராத்துடைய மௌத்துடைய சக்கராத் உண்மையானது அது குறையணுமா அல்லாவை சந்தோஷப்படுத்தும் மௌத்துடைய நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொருக்கமும் காட்டப்படும் நரகமும் காட்டப்படும் தாய்மார்களே சகோதரிகளே சொருக்கத்துக்குரியவனாக இருந்தால் கடைசியாக அல்லாஹ் சொருக்கத்தை காட்டி சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்கும் போது உயிர் வாங்குவார் எம்முடைய உயிர் வாங்கப்பட வேண்டும் நாம் கடைசியாக பார்க்கும் காட்சி சொருக்கமாக இருக்கும் நிலைமை அதற்குரிய வாழ்க்கையா வாழுகிறோம் வீடுகளுக்குள்ளே குர்ஆன் ஓதுங்கள் ஒவ்வொரு நாளும் அடையாளம் வைத்து வைத்து ஓதுங்கள் ஆக குறைந்தது ஒரு மாதத்துக்கு அரை குர்ஆனாவது முடிப்பதற்கு முயற்சியுங்கள் பிள்ளைகளை ஓத வையுங்கள் எம்முடைய குமர சமூகத்தை வழிநடத்துங்கள் குர்ஆனுடையவர்களாக உருவாக்குங்கள் அந்த இந்த அனாச்சாரங்கள் வலையிலே மாட்டுவதற்குரிய வழி அமைத்து விடாதீர்கள் மிக கவனம் மொபைலுடைய விஷயம் பிள்ளைகளுடைய கரங்களுக்கு மொபைல்கள் கொடுத்துடவா அதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக பயங்கரம் கேவலம் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றுவிடலாம் தீனோடு வளர்த்து விடுவது கஷ்டம் தீன் தாரிகளாக வளர்த்து விட்டியா என்றுதான் அல்லாஹ் கேட்பான் அந்த கேள்விக்கு என்ன பதில் வீடுகளை மஸ்ஜிதுகள் போல மாற்றுங்கள் உங்களை வீடுகளுக்குள் தாலிம்களை வாசியுங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாலிம் வாசியுங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்டாக இருந்து குர்ஆனை ஓதுங்கள் நல்ல விடயங்களை பேசிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது பொறுமை காரங்கள் வறுமை வந்தால் பொறுமை காரங்கள் கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் இருவரில் ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் பொறுப்பதில் ஒன்றும் கேவலம் வந்துவிட மாட்டார் அழிவு வந்துவிட மாட்டார் யாருடைய உள்ளங்களையும் பிரித்து விடாதீர்கள்
உங்களால் குடும்பங்கள் சேர்ந்ததாக இருக்கட்டும், குடும்பங்கள் பிரிந்ததாக இருந்துவிடக் கூடாது. நனவுகள் நடந்ததாக இருக்கட்டும், கெடுதிகள் நடந்ததாக இருந்துவிடக் கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சந்திக்கவிருக்கும் அந்த சக்கராத் கண்ணியமானதாக இருக்க வேண்டுமா? மணக்குமாரனுடைய அல்லாஹ்வுடைய சுபச்செய்திகள் பெற்ற ஒரு சக்கராத்தாக அமைய வேண்டுமா? நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழுகிறேன். இந்த உலகத்தில் நான் சாதிப்பதற்காக வரவில்லை, மறுமை அடைவதற்காக வேண்டி கண்ணியமாக வெற்றிகரமாக மறுமை அடைந்து அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வலது கையில் பட்டோலையை வாங்கி சொர்க்கம் போவதற்காக வேண்டி வாழுகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தை அமளிவாதத்திலே சோர்வு காட்டிவிட வேண்டாம். தனிமையிலே உட்கார்ந்து துஆவுக்காக வேண்டி, ரிக்கருக்காக வேண்டி, சலவாத்துக்காக வேண்டி நேரம் ஒதுக்குங்கள். உள்ளத்தில் சஞ்சலமா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள். உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவார். உலகத்தின் கவலைகளையே போக்கிறான் அல்லாஹ் அன்பு நபியை வைத்து. எம் உள்ளத்தின் கவலைகளையும் போக்குவார் அந்த நபி மீது சலவா சொல்லுவதை வைத்து. தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் பிழைகள் நடந்திருக்கிறார். கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால் இன்றே மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்க. மனைவி போய் கணவன்ட கேளுங்க, குறைஞ்சு விடாதுங்க. தாய் தந்தையர்களுக்கு உங்களால் நோதி நடந்திருந்தா இன்றைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. அண்டை வீட்டார்கள் உறவுகள் மைனிக்கு மைனிக்கு மத்தியிலோ, சகோதரிக்கும் சகோதரிக்கு மத்தியிலோ பிரச்சனைகள் நடந்திருந்தால் இன்றைய மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். வாழக்கூடிய காலம் மிக குறைவு. யார் யாரை சுமக்கப் போகிறார்கள் மையத்தாக என்று யாருக்கு தெரியும்? யாருக்கு முந்து யார் மரணிக்கப் போகிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? அப்படியான ஒரு உலகம் இது. நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் வாக்களிக்கிறார், உங்களுக்கு மனமான வாழ்க்கை வேண்டுமா? சாலிஹான அமல் செய்யுங்கள், செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தௌபா செய்துவிட்டு எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். விட்ட தொழுகைகளுக்கெல்லாம் தௌபா செய்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சியுவோம். குர்ஆனை வளமையாக ஓதிக்கொண்டு வருவோம். திக்ருகளை சலவாத்துகளை அதிகமாக ஓதுவோம். எம்மால் என்னென்ன அண்டை வீட்டார்களுக்கு நனவு செய்ய முடியுமோ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எம்முடைய குடும்பங்களுக்கு நனவு செய்ய முடியுமோ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல எம்மால் அடுத்தவர்களுக்கு என்ன நனவு செய்ய முடியுமோ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹிஜாபுடைய வாழ்க்கையை வாழுங்கள், ஃபர்தாவுடைய வாழ்க்கையை வாழுங்கள், பத்தினியாக வாழுங்கள், நல்லவளாக வாழுங்கள். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தாயாக, நல்ல ஒரு பெண்ணாக வாழுங்கள். இது போதும். எம்முடைய கடைசி முடிவு நல்லதாக அமைவதற்கும் நாளை மறுவையும் சொர்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்து வந்திருக்கக்கூடிய எம்முடைய தாய்மார்கள் சகோதரர் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து என்னென்ன உள்ளத்திலே அவர்கள் கவலைகள் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய கவலைகளை போக்கி அவருடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ நோய்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக நான் முடித்துக் கொள்கிறேன். வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த ஒன்று சேரலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாளை மறுமையிலும் மேலான சொர்க்கத்தில் இப்படியே நாம் ஒன்று சேருவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.